Hi friends, welcome to Exploring Infinities. இன்றைக்கி நான் நம்ம சேனலில் பால்கோவா செஞ்சு காமிக்க போகிறேன். யூஸ்வலாக நம்ம பால்கோவா செய்யணும் அப்படின்னா நம்ம சர்க்கரை சேர்த்துப்போம். பட் இன்றைக்கி நான் செய்ய போகிற பால்கோவாவில் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியான வேலை செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பால்கோவாவை நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். சுகர் ஆட் பண்ணியிருக்கோங்கிற பயம் இல்லாமல் நம்ம கில்ட் ஃப்ரீயாக சாப்பிட்லாம். ஸோ வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு கடாயில் 1 லிட்டர் பால் வந்து ஊற்றிருக்கேன். இது வந்து நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். சப்போஸ் இப்போ நீங்கள் ரொம்ப லேட் ஆகுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பாலில் ஒரு அரை லெமனை நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் அப்படி செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து சீம்பால். சீம்பால்னால் ஒன்றும் இல்லை, மாடு கண்ணுக்குட்டி போடும்போது அது கறக்கிற முதல் பால் வந்து சீம்பாலாக இருக்கும். அது ரொம்ப ஹெல்த்தியானது, அதனால் நான் இன்றைக்கி அதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு சீம்பால் கிடச்சா நீங்கள் சீம்பால் எடுத்துக்கோங்க, இல்லைனா சாதாரண பசும்பாலையே எடுத்துக்கோங்க. அதில் வந்து லெமன் புழிஞ்சு விட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பால் திரியறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் அதை கிளறி விட்டு கொடுங்க. ஸோ இந்த டைமில் நான் கரும்பு சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் கரும்பு சக்கரை அதை போட்டிருக்கேன். அது கூட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாகுக்கு. இப்போ நல்லா வத்திடுச்சு. தண்ணி நல்லா வத்துனதும் கை விடாமல் கிளறிகிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே பிடிச்சிடும் பாத்திரத்தில். தண்ணியெல்லாம் வத்தின அப்புறம் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விடுங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பாகு வந்து மறுபடியும் கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை சூடு பண்ணிங்கன்னா மறுபடியும் இலகி கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பால்கோவா கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சுவையான நாட்டு சர்க்கரை பால்கோவா ரெடி. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணி சாப்பிடலாம். நம்ம வெளியில் வாங்குகிற ஸ்வீட்ஸை காட்டிலும் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ற ஸ்வீட்ஸ் வந்து நமக்கு பயப்படாமல் சாப்பிட்லாம். ஹெல்த்தியாகவும் இருக்குது, அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்குது. குழந்தைங்க என்றைக்காச்சும் கேட்டால் கூட நம்ம பயப்படாமல் இதை செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இதை நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க.